பார்த்தேன் மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே கண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணை பூக்களமோ பொற்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள ரவுடிங்களை அனுப்பி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? இதுதாமா நானும் கேட்டேன். ஊருக்கு பயந்து வேண்டான்னு சொன்னேன், ஆனா உன்னை பாக்காம கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. நான் தவிச்ச தவிப்பு எனக்குதான் தெரியும்னு சொன்னாரு. நீயே நல்லா யோசிச்சு பாருமா. அவர் நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வருவாங்க, ஆனா அவர் நம்ம வீட்டுக்கு தாமா 3 வருஷமா வந்துட்டு இருக்காரு. அவரோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம நாம தாமா அவரை கொஞ்சம் ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டோம். எப்படியோ அந்த ஆண்டவ அவருக்கு நல்ல புத்திய கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. கல்யாணம் நல்லபடியா நடந்து நீங்களும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. வாடா தீனா, வாடா. எங்க 2-3 நாளா உன்னை ஆளையே காணோம். இனி நீ எங்கேயுமே சுத்தக்கூடாது, வீட்டோடயே இருக்கணும். என்னக்கா வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, இத்தனை நாளா ஏண்டா வந்தேன்னு கேப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்ன சந்தோஷமா வரவே இருக்கீங்க. அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர்னா எவரு?
நம்ம வீட்டுக்கு ராத்திரியில வந்துட்டு போவாரு. அவரா இல்ல வேற ஏதாவது அவரா? இந்த திமிர் பேச்சு தானே வேண்டாங்கற. அதே மாசிலாமணி தான். வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என்ன யார் கேட்டாலும் மாசிலாமணியோட மச்சான பெருமையா சொல்லிப்பல்ல. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சீரியஸா சொல்றங்க, அவருக்கு இருக்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கே வரும். இந்த பம்பர் பிரைஸ் கிடைச்சதுக்கு எனக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். கல்யாணத்துக்கு முடியாது முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு ஓகே சொல்லிருக்காருன்னா அதுக்கு நான் எடுத்த சீடி தான் காரணம். அது மட்டும் காரணம் இல்ல, என் மேல அவர் உண்மையிலேயே ஆசை வச்சிருக்காரு. ஓகேக்கா, இனிமே நம்ம லைஃப் செட்டில்டு. ஆமா, அந்த சீடி எங்க? எதுக்கு கேக்கு? நல்லா சொல்லு. அதான் அவர் கல்யாணத்துக்கு சமைச்சிட்டார்ல, அதான் இனி எதுக்கு அந்த கர்மோன்னு எரிச்சிட்டேன். அது ஏன் கேரிச்சா? பின்னால ஏதாவது தேவைப்பட்டா? எதுக்கும் தேவைப்படாது. நீ சாப்பிட வா, மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வாட. நாங்க தீபக் எதுவுமே சொல்றது இல்லையே, நல்லா தானே பாத்துக்கிறோம். அப்படியே அவங்க இருக்க வேண்டான்னு சொல்ற. அம்மா, உன் வாய் சும்மாவே இருக்காது, நீ ஏதாவது திட்டிருப்ப. அதான் இல்லடி, வந்த புதுசுல ரெண்டு மூணு நாள் நான் கோவப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் நான் கேட்கறதே இல்ல. அம்மா, நான் தீபக் வெளியில அனுப்புறேன்னு தானே சொன்னேன், அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லலையே. காரணமே இல்லாம அவனை எதுக்காக வீட்டை விட்டு அனுப்பணும்? அது மட்டும் இல்லாம அவன் மறுபடியும் ஆசிரமத்துக்கு போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆசிரமத்துக்கு அனுப்புறேன்னு நான் சொல்லலையே. தீபக் எங்க போனா அவன் நல்லா இருப்பானோ அங்கதான் அவன் போறான். புரியலக்கா. கௌஷிக்கும் பிரியாவும் தீபக்கை தத்தெடுத்துக்க போறாங்க. அக்கா, தீபக் யாருன்னு கௌஷிக்கு தெரியுமா? தெரியாது. அதானே அதுல இருக்கிற சுவாரஸ்யமே. இல்லம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா நல்லதுன்னு மட்டும் மனசுக்கு படுது. அக்கா, அவன் ஆசிரமத்துல இருந்தாலாவது அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். இப்ப அவன் கௌஷிக் வீட்டுக்கு போயிட்டா உன்னால பார்க்க முடியாது. உனக்கு கஷ்டமா இருக்காதக்கா? கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா தெரியாத அப்பாவை நினைச்சுக்கிட்டு தீபக்கு படுற கஷ்டத்தை விட என்னோட கஷ்டம் ஒன்னும் பெருசு இல்ல. ஐ மேனேஜ். மாலை ரெடி. மாலை ரெடியா? கொண்டு போய் கார்ல வை. சரி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏ, என் பொண்டாட்டி நான் பார்க்க கூடாதா? படம் நல்லா இருக்கா? வாங்குறப்ப சுமாரா தான் இருந்துச்சு. நீ கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. சரி வா, போலாம். போலாம் மாமா, போலாம். அனிதா ஒரு நிமிஷம் வா. போமா. எப்படி நில்லை?
வாமா. சீக்கிரம் வாமா. ஆ வரேம்மா. பொண்ணு மாப்பிள்ள தனியா அந்த கார்ல வரட்டும். அம்மாவும் பொண்ணும் ஒன்னா வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதே ஏத்த இருக்கிற போ. இல்லண்ணே, புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, தனியா போனாதான் நல்லா இருக்கும். மாப்பிள்ள, தம்பி சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ரெண்டு பேரும் இந்த வண்டியில வாங்க. அம்மா, உங்களுக்கு கார் முன்னாடி வெயிட் பண்ணுங்க, போய் ஏறிக்க. ஆமா சரி. அண்ணா, எனக்கு எந்த போன் வந்தாலும் அதை நீ அட்டன் பண்ணாத. சரி. முக்கியமா என்ன ஆபீஸ்க்கு தேடி வர்றவங்க கிட்ட நான் எங்க இருக்கேன்னு சொல்லாத. நம்ம வீட்டுக்கு தெரிய கூடாது. ஜாக்கிரதை. சரி, நான் பாத்து. அய்யோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. நான் இப்ப வெளியில புறப்பட்டேனா? பரவாயில்லண்ணா, இப்ப உங்களை பார்த்துட்டு அப்புறம் நான் புறப்படுறேண்ணா. சரி சரி, ரொம்ப நன்றி. நான் இப்ப வரேங்கண்ணா. சரி. அனிதா, மினிஸ்டர் என்ன உடனே வர சொல்றாரு, சந்தோஷமான விஷயமா. அநேகமா எனக்கு பதவி கிடைக்கும் நினைக்கிறேன். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அதிர்ஷ்டம்னா, தாலி கட்டுனதுக்கு அப்புறம் நான் எங்கேயோ போயிருவேன் நினைக்கிறேன். அனிதா, நீ கோயிலுக்கு போ. 10 நிமிஷத்துல நான் மினிஸ்டர் பார்த்து வந்துறேன். நீ போ. அது சீக்கிரம் வந்துருவீங்க. நான் வந்துறேன், நீ போ. ஏ டிரைவர், பார்த்து மெதுவா பத்தரம். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும்மா. சரி, கொஞ்சம் சீக்கிரமாண்ணா. சரிம்மா. என்னம்மா? ஆச்சா, இதோ முடிஞ்சிருமா. எவ்வளவு நேரம்? அண்ணே, அண்ணே, குமாரண்ணே. குல்பி சாப்பிட போயிருக்காரு. ஏய்,
I'm gonna make it.